ஹாய் நண்பர்களே, எடப்பாடிக்கு இடியாக வந்து இறங்கிய ராகுலின் முடிவு அப்போ சேர வாய்ப்பே இல்லையா? என்ன நடந்தது? தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருக்கிறாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவரின் நியமனம் திமுகவிற்கு இனிப்பான செய்தியாக சென்றது. இவர் திமுகவுடன் நட்பாக இருக்கக்கூடியவர், சட்டசபையிலே திமுகவுடன் நெருக்கம் காட்டியக்கூடியவர். இந்நிலையில் தான் செல்வ பெருந்தகை திமுகவிற்கு சாதகமாக மாறியுள்ளது. முக்கியமாக தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையில் செல்வ பெருந்தகை திமுகவுடன் நட்பாக செல்லக்கூடியவர். இதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வாய்ப்புகள் உள்ளன. இவரின் வருகை திமுக தலைமையும் நிர்வாகிகளையும் கூட குஷிப்படுத்தி உள்ளதாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த நியமனம் கடுமையாக அப்செட் ஆக்கி உள்ளதாம். செல்வ பெருந்தகை திமுகவிற்கு மிகவும் நெருக்கம் என்பதால் அவர் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை நிலையாக வைத்திருப்பார். அப்படியாக இருக்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணி என்பதற்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. அத்தோடு இல்லாமல் திமுகவிடம் ராசியாக இருக்கும் செல்வ பெருந்தகையே தலைவராகிதான் மூலம் ராகுல் மல்லிகார்ஜுன் கார்கே திமுகவை எப்படி மதிக்கின்றனர் என்பதையும் இது காட்டுகிறது. திமுகவின் நட்பிற்காக தங்கள் மாநில பிரிவின் தலைவரை கூட திமுகவிற்கு ஆதரவாக இருக்கும் நபராக பார்த்து காங்கிரஸ் தேர்வு செய்துள்ளது. ராகுல் மல்லிகார்ஜுன் கார்கே திமுகவை எப்படி மதிக்கின்றார் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த அறிவிப்பு நிகழ்ந்துள்ளது. இதுவே அதிமுகவிற்கு ஒரு வகையில் அதிர்ச்சியாக செய்தியாக வந்துள்ளது. கடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சமயத்திலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நீண்ட காலம் பதவியில் இருந்தவர்களிலே கே.எஸ். அழகிரியும் ஒருவர். சரியாக கடந்த 2019 லோக்சபா தேர்தலுக்கு முன்தான் இவருக்கு பதவி வழங்கப்பட்டது. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நன்றாகவே செயல்பட்டது. சட்டசபை கூட்டணியில் பெரிய அளவில் இடங்களை கேட்டு பெற முடியவில்லை என்றாலும் காங்கிரஸ் நன்றாகவே போட்டியிட்டு இருந்தது. அதே சமயம் கூட்டணி கட்சியான திமுகவிற்கு கே.எஸ். அழகிரிக்கும் இதில் லேசான உரசல் ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெகு விரைவில் மாற்றப்படலாம் என கூறப்பட்டது. பொதுவாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பதவி மாற்றப்படுவது வழக்கம். கே.எஸ். அழகிரி பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு கடந்துவிட்டது. இதனால் புதிய தலைவரை நியமிக்க டெல்லி தலைமை ஆலோசனை செய்து வந்தது. எதிர்பார்த்தபடியே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவராகியுள்ளார். சமீபத்தில் தான் டெல்லி சென்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லியில் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கேவை சந்தித்தார். கார்கே பட்டியலான சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அதே பட்டியலான சமூகத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் பிரமுகர்களிடம், நான் டெல்லி சென்று கார்கேவை சந்திக்கிறேன், தமிழக காங்கிரஸ் தலைமை பதவியை பெற்றுக்கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு தான் டெல்லிக்கு ஃப்ளைட் பிடித்து செல்வ பெருந்தகை சென்றாராம். அகில இந்திய தலைவரான கார்கே வந்ததிலிருந்தே தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி மீது அதிதி மோகம் செல்வ பெருந்தகைக்கு. சமீப காலமாக அந்த ஆசை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற அவர் கார்கேவை சந்தித்துள்ளார். தமிழக அரசியல் சூழல் காங்கிரஸை திமுக கண்டு கொள்வதே இல்லை. காங்கிரஸ்களின் எதிர்பார்ப்புகளை திமுக தலைமையிடம் சொல்லி அதை நிறைவேற்ற கே.எஸ். அழகிரி அக்கறை காட்டுவதில்லை. அவர்கள் மீது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அதிருப்தி அதிகமாகிவிட்டது என்றாலும் விவரிக்கத்தான் வந்திருக்கிறேன் செல்வ பெருந்தகை. அதிலும் கே.எஸ். அழகிரிக்கு கீழ் குடும்பியான் உட்கட்சி மோதல் உள்ளது என்றும் புகார் வைத்துள்ளார்கள். எல்லாவற்றையும் கேட்டு கார்கே நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி சில அரித்மெட்டிக் கால்குலேஷனை விவரித்து சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அதற்கு தெளிவான பதிலை அவர் வழங்கியுள்ளார். அரசியல் ரீதியான விஷயங்கள் முடிந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் பதவியில் தன்னை நியமிக்க வேண்டும் என தனது ஆசையை சொல்லியுள்ளார். இதுவே கார்கே கேட்டுக்கொண்டார். இப்படி நிலையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.